வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் இன்டர்நெட். நான் இப்போ நிற்கிற இந்த இடத்துக்கு பேர் அபூரி பொட்டானிக்கல் கார்டன்ஸ். அக்கராலேருந்து லெஸ் தென் 60 கிலோமீட்டர்ஸ்குள்ளே டுவர்ட்ஸ் தி ஈஸ்டர்ன் ரீஜன் ஆர் இந்த ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்கிற இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இஸ் 130 இயர்ஸ் ஓல்டு. உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது. திஸ் இஸ் லைக் எ பொட்டானிக்கல் சென்டர் ஹியர். யூ ஹேவ் சம்திங் லைக் திஸ் இன் நைஜீரியா? ஹேவ் யூ பீன்? நோ, ஐ ஹேவ் நெவர் சீன் எனிதிங். ஓகே, திஸ் இஸ் பேசிக்கலி இட்ஸ் அ ரிசர்ச் சென்டர் மாதிரின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் அ பொட்டானிக்கல் கார்டன். ஓகே, ஈஸ்டர்ன் ரீஜனில் தான் இது இருக்குது. ஸோ இங்கே இந்த குஃபார் இதோ கூட போகலாம். ஜஸ்ட் ஒரு சிட்டி லைஃப்லேருந்து இஃப் யூ வாண்ட் டு ரியலி ஹாவ் அ பிரேக் அண்ட் தென் பி வித் தி பி இன் தி நேச்சர், திஸ் இஸ் ஒன் குட் பிளேஸ். ஸோ யூ ஆர் வெல்கம் டு அபூரி பொட்டானிக்கல் கார்டன். This is more like a research center or some institute irukku pol irukulla. Okay, and the name itself is Abhuri Botanical Gardens, so you can understand idu eppadi irukum appadina. You are from Kerala, right? Right, yeah. Kerala la indha mari edha irukka? Yeah, we have it is not a botanical garden anymore, but it's just like a natural place where you can just hang out and okay make some. I have visited this place quite number of times. A lot of trees, நிறைய ஷேட்ஸ் இருக்குது, நிறைய நிழல் இருக்குது. யூ கேன் சிட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, சரி, உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. இந்த பொட்டானிக்கல் கார்டன் இஸ் ஜஸ்ட் 130 இயர்ஸ் ஓல்டு. இங்கே நிறைய ட்ரீஸ் வந்து தேர் ஆல்மோஸ்ட் 100 years and above. But if you look at the history of this botanical garden, it is only 130 years. So, இதுக்கு முன்னாலே இங்கே ஒரு பெரிய ஒரு கார்டன் ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்று இருந்திருக்கு. அதை கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பர் ஷேப் கொடுத்து தே ஹவ் கன்வெர்டட் இட் டு அ பொட்டானிக்கல் கார்டன். திஸ் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் அட்ராக்ஷன் ஆஃப் திஸ் பிளேஸ். ஹாவ் அ லுக் அட் இட். லுக் அட் தி ஸ்ட்ரக்சர். ஐயோ, இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ட்ரீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு தே ஆர் மேசிவ் இன் ஸ்ட்ரக்சர். டு மை அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 இயர்ஸ் ஓல்டு பழைய ட்ரீஸாக தான் இருக்கணும். பட் தீஸ் ட்ரீஸ் உட் ஹவ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஈவன் பிஃபோர் ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இட் இஸ் லைக் தி கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் டு கிவ் அ ப்ராப்பர் ஷேப் டு திஸ் என்டையர் ஏரியா அண்ட் தென் ஃபார்ம் திஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் அபூரி பொட்டானிக்கல் கார்டன்ஸ். நமக்கு இப்படி ஒரு இடத்துல ஆஃபீஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். யா, இட் வில் பி ரியலி ரிலாக்ஸிங் அண்ட் அவுட்புட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். எக்ஸாக்ட்லி, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணால் தான் அவுட்புட் ஜாஸ்தியாக கிடைக்கும். நோ ஸ்ட்ரெஸ், நோ நாய்ஸ் பொல்யூஷன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிலேருந்து நமக்கு யாராவது வேலை கொடுத்தாங்கன்னா இட் வில் பி வெரி கிரேட்ஃபுல். ஸோ இதுதான் கானாவோட ஃபேமஸ் கோகோ ட்ரீ. This signboard gives a full description about the seed of this tree. Look at this. And then look at this. இது என்ன ட்ரீன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லை. பட் இதோட சைஸை மட்டும் பாருங்கள். Look at how massive it is. This looks like a tree in Avatar movie. ஆ, இந்த அவதார் மூவியில் வர மாதிரி இருக்குல்ல. This is the remain of an old helicopter. இதை பற்றி எந்த ஹிஸ்ட்ரியும் கிடையாது இங்கே. பட் இட் ஹாஸ் பீன் ஹியர் ஆஸ் அன் அட்ராக்ஷன். ஐ ஹவ் ஈவன் சீன் திஸ் பிஃபோர் ஆல்சோ. ஜஸ்ட் அ பிளேஸ் வேர் யூ கேன் கம் அண்ட் டேக் சம் பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் அண்ட் தென் எடிட் யுவர் ஆல்பம்.
older, we can actually see how it looks like. This must be the pilot's seat, the engine, the sitting area, the rear part of the helicopter. The tail portion, and its wheel. Last but not least, the propeller itself. So this is one interesting thing. This is nothing but a live example of African craftsmanship. This must be a dead tree. Irundhalum adha alaga carving la panni. திருநெல்வேலியில சம்திங் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டர். அங்கேயும் இந்த மாதிரி நிறைய கிரீனரி இருக்கும், பட் தட் இஸ் பேசிக்கலி அ சயின்ஸ் சென்டர், இட் இஸ் நாட் அ பொட்டானிக்கல் கார்டன். அங்கேயும் நிறைய இந்த மாதிரி ட்ரீஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபௌனாலாம் நிறைய உண்டு. அண்ட் அபுஜால தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மில்லேனியம் பார்க். Okay. That is also a huge mass of land. Ange indha mari nariya greenery la undu. War Memorial Park in a town called Coventry. Okay. Yeah, that is a war memorial park. It has nothing to do with the botanical garden, but the structure of that park is inga na paakra ella trees oda and the structure arukatum illati the way things are set here, it reminds me the Coventry War Memorial. So it was built for a different purpose. So these are some 3 or 4 places where I have literally been to a place of this kind. So Thalaiva, yes, enna report ungalde inde po romba relax a irukku. Very good. Feeling good. Aha, feeling like a hometown. Very good. Andha maari feel vandu Kerala maari irukko paaka green green ah ha nijama correct ah. Very good. And in Kerala la endha place la you find all this greenery? See, I'm belongs to Idukki. Okay. Near to Moonar. Uh-huh. So that place is always having this kind of mountain. Moonar, I've always heard for its natural mountain and trees greenery. Okay. Moonar poirkingla? Yeah, sure. Ethana vaati? One or twice. Come on, man. Yes, man. Na innum Moonar ponadhe kediyadhu. So now that you have told this to me, I'll make it to Moonar next time. And then so see. I'll be there to welcome you. Oh, thank you so much. Thank you so much. Zoo madriya? Yeah. Aha, adala kade. This is just a botanical garden. You will see a lot of species of rare plants or trees here. It is preserved, or you know, it is kept here. No animals or nothing like that. It's just a green land here. Just 50-60 kilometers from Accra. Or weekend and the marla time spend pannuna inge vande you can just spend some time, quality time, and then go. Avladha. இந்த ட்ரீயை பற்றி யாருக்கும் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை, பிகாஸ் பை சீயிங் இட் செல்ஃப் யூ கேன் ஈஸிலி சே தட் திஸ் இஸ் பேம்பு. அண்ட் இதோட ஆரிஜின் இஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா, பங்களாதேஷ் அண்ட் யூனான் ப்ராவின்ஸ் ஆஃப் சைனா. சேலஞ்ச், ஐ வாஸ் சேயிங் தட் இந்த ட்ரீக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா மினிமம் இன்னும் ஒரு 100 ட்ரீஸ் வச்சா தான் தட் வுட் ஜஸ்டிஃபை தி காஸ்ட், ரைட்? And it will take around more than 500-600 years. In the shape varadukilla not easy. See, in totality this place is all about greenery. Nariya trees irukku, nariya plants irukku, lot of interesting species of trees and plants are being maintained here. So it gives a good feeling when you come to this place. Nariya nedal irukku, nariya trees paakradunala you actually come into a kind of a green zone. Considering the global warming, climatic changes, you know, it becomes imperative for us to create more places like this. We need to imbibe the habit of planting trees at home, maintaining a garden. Or varshathukku or tree nama plant panna kuda, you know, in 15-20 years it forms a different scenario. Have you ever planted any trees or anything like that? Kandipa Abuja la nama warehouse irundhadu illa. Okay. Ange na almost 15 to 16 trees plant pannirken, adula 1 or 2 as one out, but the remaining ones are still there. I planted them on some specific days, birthdays or some remembrance day la adala na plant panna, and today they are looking massive. They are literally looking massive.
So I really feel proud that I have done a little contribution to that place.